ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த பைக்கு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பல்சர் ஒன் ஃபிஃப்டி பிஎஸ் சிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் பல்சர் ஒன் ஃபிஃப்டி பிஎஸ் சிக்ஸ் பிஎஸ் சிக்ஸ் வெர்ஷனில் எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதோடய அட்வான்டேஜஸ் அதோடய டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லி மத் நம்ம எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு பல்சர் அப்படின்னா வந்து பல்சர் ஒன் ஃபிஃப்டி வந்து முதன் முதலாக பஜாஜ் வந்து இந்தியாவில் லான்ச் பஜாஜ் பல்சர் ஒன் ஃபிஃப்டி முத முதலாக இந்தியாவில் லான்ச் பண்ணப்பட்டது எப்போ அப்படின்னா வந்து இரண்டாயிரத்தி ஒன்று நவம்பர் மாதம் வந்து பஜாஜ் பல்சர் ஒன் ஃபிஃப்டி பிஎஸ் சிக்ஸாக லான்ச் பண்ணுறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபது கிட்டத்தட்ட இருபது வருஷமாக ஒரு செம மார்க்கெட் வேல்யூவில் சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக அரிய வெ வெற்றியோடு போயிட்டுருக்கக்கூடிய ஒரு பைக் அப்படின்னா வந்து கண்டிப்பாக பல்சர் அப்படின்னு தான் சொல்லணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒன் ஃபிஃப்டி சிசியில் விட்டாங்க ஆனால் இப்போ பல்சர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்எஸ் டூ ஹண்ட்ரட் ஆர்எஸ் டூ ஹண்ட்ரட் பல்சர் டூ டுவெண்ட்டி எல்எஸ் ஏஎஸ் இப்படின்னு சொல்லி அமோகமான ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விதை போட்டது என்ன அப்படின்னா வந்து பல்சர் ஒன் ஃபிஃப்டி அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு பைக்கு தான் சரி வாங்க இப்போ பிஎஸ் சிக்ஸில் பல்சர் ஒன் ஃபிஃப்டி பிஎஸ் சிக்ஸ் எப்படி இருக்குது இந்த அதோடய அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு கலர் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா வந்து பிஎஸ் சிக்ஸில் பிளாக் கிரேவும் தென் பிளாக் ரெட் மொத்தம் ஒரு ரெண்டு விதமான கலர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க பெரிய அளவில் கலர் ஆப்ஷன் நிறையா கொடுக்கல பட் இந்த ரெண்டு கலருமே பார்க்குறக்கு நீட்டாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்குது தென் இதோட லுக்வைஸ் பைக் வந்து லுக்வைஸ் எதாவது சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லை ஆனால் பைக் வந்து பார்க்குறதுக்கு வந்து பல்சர் ஒன் ஃபிஃப்டி எப்போ அதோட பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவும் சூப்பராகவும் அழகாகவும் யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அடுத்தது இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்ட்ரோல் ஸ்பீடோ மீட்டர் இந்த டேக்கோ மீட்டர் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செமி டிஜிட்டலாக கொடுத்துருக்காங்க அதாவது டேக்கோ மீட்டர் மட்டும் ஆனலாகில் கொடுத்துருக்காங்க தென் இதோட ஸ்பீடோ மீட்டர் ட்ரிப் மீட்டர் ஃப்யூல் கேஜு அதுக்கப்புறம் டைம் கிளாக் இது எல்லாமே வந்து ஒரு டிஜிட்டலாக இருக்குது ஸோ ஓவரால் வந்து ஒரு டீசன்ட்டான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கன்ட்ரோல் ஒரு செமி டிஜிட்டல் அதாவது பாதி டிஜிட்டலான இன்ஸ்ட்ருமெண்ட் கன்ட்ரோல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் தென் இதோடய சஸ்பென்ஷன் செட்டப் பற்றி பார்த்திங்க அப்படின்னா வந்து முன்னாடி இருக்கக்கூடிய சஸ்பென்ஷன் வந்து ஒரு டெலஸ்கோபிக் கன்வென்ஷனல் ஃபோக்கில் கொடுத்துருக்காங்க பின்னாடி இருக்கக்கூடிய சஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ட்வின் ஷாக் அப்சர்வர் கேஸ் ஃபில்டு வித்து சென்சிஸ்டர் நீங்கள் இந்த பேர்லாம் இந்த டெலஸ்கோபிக் கன்வென்சல் ஷாக் அதெல்லாம் விட அதோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சஸ்பென்ஷன் பொறுத்தவரை சூப்பராக இருக்குது ஒன் ஃபிஃப்டியில் ரொம்ப அதாவது ஒரு ஸ்பீட் பிரேக்கில் ஏறும்போதோ இறங்கும் போதோ ரொம்பவே நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லும் ரொம்ப டீசெண்டான ஒரு சஸ்பென்ஷன் செட்டப் கொடுத்துருக்காங்க பல்சரோட சஸ்பென்ஷன் செட்டப் எப்பவுமே முன்னாடி முன்னாடி இருந்தும் சரி இப்போ வரைக்குமே அது ரொம்ப ஒரு டீசெண்டாகவும் ஒரு கம்ஃபர்ட்டாகவும் இருக்குது அதோடய சஸ்பென்ஷன் செட்டப் நல்லா வந்து ஸ்பீட் பிரேக்கில் இறங்கும்போது ரொம்ப பைக்கு அடி நமக்கு அடி தெரியாமல் நம்மளாக ஒரு டீசெண்டான ஒரு சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் தென் இதோடய டைமென்ஷன் செட்டப் அதாவது வண்டியோட வெயிட் தென் ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டி அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு பைக்கோட வெயிட் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒன் ஃபார்ட்டி எயிட் கேஜி நூற்றி நாற்பத்தி எட்டு கிலோ பல்சர் ஒன் ஃபிஃப்டியோட வெயிட்டு தென் பைக்கோட ஃபியூயல் கெப்பாசிட்டி அதாவது பெட்ரோல் டேங்க் எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லிட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க பைக்கோட சீடை பைக்கோட மொத்த சீட் எட்டு பற்றி பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி அஞ்சு எம்எம் கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் சரி இல்லை ஓரளவு ஹைட்டாக ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கும் ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப டீசெண்டாகவும் கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும் இதில் எந்த வித டவுட்டும் இல்லை ஷார்ட் ரைடர்ஸும் கொஞ்சம் ஈஸியாக ட்ரைவ் பண்ணலாம் அவ்வளோதான் இதுதான் ப வண்டியோடய வெயிட் ஹைட் அண்ட் தென் இதை ஓவரால் டைமென்ஷன் செட்டப் அப்படின்னு நம்ம சொல்லணும் தென் இதோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பிஏ சிக்ஸில் இன்ஜின் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ஒன் ஃபார்ட்டி ஒரு ஒன் ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் சிசி சிங்கிள் சிலிண்டர் ஃபோர் ஸ்ட்ரோக் ட்வின் ஸ்பார்க் எஃப்ஐ இன்ஜின் கொடுத்துருக்காங்க ஏர்கூல் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க ஏர் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க ஒரு ஒன் ஃபிஃப்டி சிசிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஏர் இன்ஜின் வந்து ஒரு டீசென்ட்டான இன்ஜின் செட்டப் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதிகபட்ச பவர் பார்த்திங்க அப்படின்னா வந்து பதினாலு பிஎஸ்எட்டி எட்டாயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம்மில் ப்ரொடியூஸ் பண்ணுது அதிகபட்ச டார்க் பார்த்திங்க அப்படின்னா வந்து பதிமூணு புள்ளி இருபத்தி அஞ்சு நியூட்டன் மீட்டர் டார்க் அட் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்பிஎம்ல ப்ரொடியூஸ் பண்ணுது ஒரு டீசெண்டான பவர் அண்ட் டார்க் அப்படின்னு நம்ம சொல்லணும் ஐந்து ஸ்பீட் பி ஐந்து ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஆறு கியர் கிடையாது அஞ்சு ஸ்பீட் சென்ட்ரல் நியூட்டர் ஒன்று ஃபஸ்ட் கீழே தென் மீதினால மேலே இது எல்லாம் உங்களுக்கே நல்லா தெரியும் தென் பிரேக்கிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே டிஸ்கோட தான் வருது இல்லை உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும் டிஸ்க் போதும் எனக்கு ரியரில் வந்து எனக்கு ரியரில் வந்து எனக்கு வந்து ட்ரம் செட்டப் போதும் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்க்கு கொண்ட ஒன் ஃபிஃப்டி பைக்கும் இருக்குது அதே மாதிரி டுவல் டிஸ்க் ரெண்டு டிஸ்க் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பல்சர் ஒன் ஃபிஃப்டி இருக்குது ஆனால் சிங்கிள் சேனல் ஏபேஸ் தான் வருது ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் சிங்கிள் சேனல் ஏபேஸ் வருது மற்றபடி டுவல் டிஸ்க்கும் இருக்குது இல்லை சிங்கிள் ட்ரம் பிரேக்கும் இருக்குது உங்களுக்கு எது தேவைப்படுதோ நீங்கள் அதை கண்டிப்பாக வாங்கிக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ப்ரைஸ் ஒரு அஞ்சாயிரம் ஆறாயிரம் தான் டிஃப்ரென்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டுவல் டிஸ்க் ஆப்ஷன் எடுக்கிறது வந்து ரொம்ப பெஸ்ட்டு சிங்கிள் டிஸ்க் வித் ட்ரம் இருக்கிறத விட நீங்கள் வந்து டூவல் டிஸ்க் வச்சுட்டு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வச்சு ஓட்டுறக்கு நிறையா வித்தியாசம் இருக்குது ஒரு ம பிடிக்கும் போது நல்ல ஒரு அந்த பைக் கொடுத்து வண்டி உடனே நிற்கும் அவ்வளோ சீக்கிரம் ஸ்கிட் ஆகாது ஸோ நீங்கள் ஒரு அஞ்சாயிரம் ஆறாயிரத்துக்கு வித்தியாசம் பார்க்காம ஒரு ரெண்டுமே டிஸ்கோடு இருக்கக்கூடிய பைக் எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து டுவல் டிஸ்க் காப்ஷனனில் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபது எம்எம் பிரேக் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க ரியலில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது எம்எம் பிரேக் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க பல்சர் ஒன் ஃபிஃப்டியில் தென் இதோடய டயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டியூப்லெஸ் ரேடியல் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க டியூப்லெஸ் டயர் ரேடியல் டயர்ஸ் நல்ல ஒரு அலாய் வீலோடு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு எயிட்டி பை ஹண்ட்ரட் செவன்டீன் இன்ச்சஸ் ஸ்டைலும் ரியரில் ஹண்ட்ரட் பை நைன்ட்டி அதே பதினேழு இன்ச் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு டயர் செட்டப் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் சரி இதோட அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படி என்ன என்ன அப்படி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துலாங்க ஒரு பதினஞ்சு லிட்டர் ஃபியூல் டேங்க் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் ஒரு நல்ல ஒரு ஃபியூல் டேங்க் கப்பாசிட்டி அப்படின்னு சொல்லணும் தென் இதோட இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினான ஆப்ஷன் கிக்கர் இருக்குது கிக்கர் இருக்கக்கூடியது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லணும் தென் இதோடய இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வந்து பல்சர் ஒன் ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் அவ்வளோ சீக்கிரம் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது கொஞ்சம் பழசானா பட் இப்போ பிஎஸ் சிக்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து ஃபெதர் டச் ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய அந்த செல்ஃபில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நீங்கள் உடனே அந்த செல்ஃபை கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ஃபெதர் டச் ஸ்டார்ட் அப்படிங்கிற செல்ஃப் கொடுத்தோம் உடனே வந்து உங்களுக்கு டக்குன்னு சடனாக வந்து உங்களுக்கு அந்த ஸ்டார்டிங் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லும் தென் இதோட ஸ்பிளிட் சீட் வந்து சூப்பராக இருக்குது பின்னாடி நம்ம சீட்டு நம்ம பிள்ளையின் சீட்ஸ் ஸ்பிளிட்டாக இருக்கிறது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் தென் இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டெய்ல் லைட் மட்டும்தான் எல்இடியில் கொடுத்துருக்காங்க பட் மீதி எல்லாமே ஹேலஜனில் தான் வருது லைட் மட்டும்தான் எல்இடியில் கொடுத்துருக்காங்க மீதி எல்லாம் அதாவது இண்டிகேட்டர் ஆகட்டும் ஹெட்லைட் ஆகட்டும் எல்இடியில் கொடுக்கல இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்குது தென் வைப்ரேஷன் வந்து நமக்கு லைட்டாக ஃபீல் ஆகுது பல்சர் ஒன் ஃபிஃப்டியில் ஓரளவுக்கு லாங் அந்த மாதிரி நம்ம போகும்போது கொஞ்சம் லைட்டாக வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக பார்க்கப்படுது தென் ப்ரைஸ் அரௌண்ட் ஒரு பதினஞ்சாயிரம் பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பிஎஸ் ஃபோர்லேருந்து பிஎஸ் சிக்ஸுக்கு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா ப்ரைஸ் வந்து நமக்கு ஹெச் ஆயிருக்கு இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் இதுதான் பல்சர் ஒன் ஃபிஃப்டி பிஎஸ் சிக்ஸோட அட்வான்ஸ் ேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் தென் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆன் ரோட் ப்ரைஸின் சென்னை வந்து டிஸ்கோட ஒரு ஒன் பாயிண்ட் ஃபோர்டீன் லேக் வருது தென் ஆன்ரோட் ப்ரைஸின் சென்னை டுவல் டிஸ்க் ரெண்டு டிஸ்க் இருக்கக்கூடிய பைக் வந்து ஒன் பாயிண்ட் செவன்டீன் லேக் வருது பிஎஸ் ஃபோரில் வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு லட்சத்துக்குள்ளே முடிய வேண்டிய ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி பல்சர் வந்து இப்போ பிஎஸ் சிக்ஸில் வந்து ஒன்று புள்ளி பதினேழு லட்சம் அதாவது டுவல் டிஸ்கோட வாங்குறீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் டிஸ்க் ஆப்ஷன் எடுக்கிறது விட்டுட்டு நீங்கள் டுவெல் டிஸ்க்கு ஒரு அஞ்சாயிரம் நாலாயிரம் வித்தியாசம் பார்க்காம டக்குன்னு டுவெல் டிஸ்க் எடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பைக் ரொம்ப சூப்பராகவும் கம்ஃபர்ட்டாகவும் நல்லா உங்களுக்கு ஒரு க்ரிப் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும் தென் இதோடய மைலேஜ் வந்து நம்ம ஃபியூயல் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்கறனால பல்சர் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து நாற்பத்தி அஞ்சுலேருந்து ஐம்பதுக்குள்ளே கண்டிப்பாக மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் நம்ம சேனலில் பல்சர் ஒன் ஃபிஃப்டி பிஎஸ் சிக்ஸ் பற்றி கொடுக்கக்கூடிய இதே இதேமாதிரி மேலும் எந்த பைக் ரிவ்யூக்கும் பைக் மெயின்டெனன்ஸ்க்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க நன்றி வணக்கம்